தேவன் சொல்வதையே சொல்வேன், என்ற கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். எந்த அளவுக்கு கர்த்தரும் மிகையாவும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கன்னு பாருங்க. நானூறு பேர் பேசினாலும் ஒரே மாதிரி பேசி இருந்தாலும் மிகையா சொல்லுகிற தைரியமா, நீ அந்த மெஜாரிட்டி படி என்ன அழைக்காதே, என் தேவன் என்னோடு இருக்கிறபடினால் நானே மெஜாரிட்டி, அதனால் அவர் சொல்லுகிறதை நான் பேசும் பொழுது பரலோகமே செயல்படும், பரமனே செயல்படுவார், தேவ தூதர்கள் செயல்படுவார்கள், பிசாசின் சக்திகள் விரட்டி அடிக்கப்படும், தேவனுடைய ஜனத்தின் வாழ்க்கை சுமூகமாய் சொஸ்தமாக்கப்படும். End of the day, ஆண்டவர் பார்த்தார் ஆகாபை சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்த்தார். ஆகாப் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியல, ஆனா அவனுடைய ஆட்சிக்குள்ள இருக்கிற ஜனங்களை அதனால அழிக்க முடியாது. பாவம் மந்தைகள் என்ன செய்யும்? ஆதலால் கர்த்தர் முடிவு செய்த காரியம் இந்த தேசத்தை தப்ப விடணும். இப்போ ராஜாவை எடுத்துடணும், ராஜாங்கத்தை காப்பாற்றணும். இப்போதே உங்களுக்குள்ள ஒரு ஜபம் ஓடணும், ஆண்டவரே எங்க இந்தியாவில கிருபையாயிரும், எங்கள் தேச ஜனத்திற்கு கிருபையாயிரும், தேவனால் வராத ராஜாங்கங்கள், தேவனால் வராத ராஜாக்கள், தேவனால் வராத ஆலோசனைகள், தேவனால் உண்டாகாத வார்த்தைகள் இயேசுவின் நாமத்திலே இப்போதே கருவறையிலே சிதைக்கப்படுவது போல இயேசுவின் அக்கினி கடந்து வந்து பட்சித்து போட, அது பிறக்க கூடாத இயேசுவின் நாமத்தில். ஆமென் சொல்லுங்க சத்தமா. ஆமென். கம்பீரமாய் வர ஆமென். வல்லமையாய் வர ஆமென். எங்களுடைய இந்திய தேசத்தை கர்த்தருளும் கர்த்தாவே.